எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 5 வசனம். லூக்கா 24 அதிகாரம் 5 வசனத்தை அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. கிறிஸ்து இந்த நாளிலே அவர் மரணத்தை வென்றிருக்கிறார். ஹலேலூயா. அவர் சத்ருவை அவர் வென்றிருக்கிறார். அவர் நோய்களை வென்றிருக்கிறார், சாபத்தை வென்றிருக்கிறார். ஹலேலூயா. மரித்தவர் மரித்தவராக அல்ல, இன்று அவர் உயிரோடு கூட எழுந்த மாத்திரம் அல்ல, இன்று நம்மத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. உயிரோடு கூட எழுந்ததின் நோக்கமே அவர் நம்மோடு கூட வாசமாய் இருப்பதற்காக. ஹலேலூயா. இன்றைக்கு நம்மத்திலே அவர் இருக்கிறார். ஹலேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே இருப்பது என்பது அது ஒரு பேரானந்தத்தின் நேரமாக இருக்கிறது. ஹலேலூயா. உலகத்தில் நம்ம எந்த இடத்துல போய் நம்ம இருந்தாலும், யார் கூட நம்ம எவ்வளோ மணி நேரங்களை நாம் செலவிட்டாலும், ஒரு 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ நம்முடைய நண்பர்களோடு கூட அல்லது நேசிக்கிறவர்களோடு கூட அல்லது நம்முடைய உறவினர்களோடு கூட அந்த நேரத்தை செலவிட்டு நாம் வீடு திரும்பும் பொழுது நம்முடைய இருதயத்தில் என்ன வரும்னா, இந்த ஒரு 3 மணி நேரத்தை நான் என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். வானத்திலேருந்து பூமி வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பேசுவோம், ஆனால் இறுதியில் நமக்கு கிடைக்கிறது என்னது, வேதனைகளும் சஞ்சலங்களும் தான். ஹலேலூயா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை போல ஒரு ஆனந்தமான ஒரு இடத்தை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. ஹலேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை போல ஒரு ஆனந்தமான ஒரு இடத்தை எங்குமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஹலேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவருடைய சமூகத்தில் வருகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் வருகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய பலனை காண்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹலேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, ஒரு பலன் கிடைக்கிறது. ஹலேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது பேரானந்தம் நமக்கு கிடைக்கிறது. ஹலேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம், அதை தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். உயிரினும் மேலானது சொல்லுமாய், சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உன்னிழலில் அகமகிழ்கின்றே சொல்லுமா. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, எல்லோரும் வாய் திறந்து நம்ம பாடுவோமா, நிழலில் அகமகிழ்கின்றே. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அகமகிழ்ந்து சொல்வோம், இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன், தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன், தாங்குதையா உமது கரம். உதடு உம்மை துதிக்கோ ஜீவனுள்ள நாட்களெல்லாம், சொல்லுமா எல்லோரும் உம்மை துதிக்கோ ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு உம்மை துதிக்கோ நாட்கள் எல்லாம்,
தகப்பன் நீர் தானையா, தேடுவீரே அதிகம் அதிகமா. எல்லோரும் வாய் திறந்து பாடுமா, என் தகப்பன் நீர் தானையா. தகப்பனாய் நம்முடைய இயேசு இருக்கிறார், தேடுவீரே அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவனதி மற்றாத நீரோற்று உம்மேல் நான் தாழ்ந்தேன். ஜீவன் தரும் தேவனதி மற்றாத நீரோற்று உம்மேல் நான் தாழ்ந்தேன். என்னுடலே உம்மை துதிக்கும், ஐந்து திருச்சபைகளில் அதில் இருக்கிற போதகர்கள் அடுத்தடுத்து என்னை தொடர்பு கொண்டு ஒரு சில திருச்சபையில், அதாவது சர்ச்சோட மெயின் கேட்டை பூட்டுறதுக்கு போலீஸ் பூட்டோடு வந்திருக்காங்க என்று எனக்கு அடுத்தடுத்து தொலைபேசி வந்த பொழுது நான் சொன்னேன், எது நடந்தாலும் பொறுமையோடு கூட இருங்கள், சட்டப்படி அதை நாம் சந்திப்போம் என்று நான் அவர்களுக்கு தைரியத்தை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், ஒரு வார்த்தை நீங்கள் விசுவாசிகளுக்கு ஆழமாய் சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், இந்த வாரத்திலிருந்து
இந்த ஈஸ்டர் ஆராதனையிலிருந்து ஆலயத்தில் கூட முடியாதுங்கய்யா. ஏனென்று சொன்னால் போலீஸினுடைய பார்வையில் நம்முடைய திருச்சபைகள் இருக்கிறது. யார் வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள் என்பெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஹலேலூயா. அவர்கள் ஆலயத்திற்கு வந்தாலும் வராவிட்டாலும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, ஆலயத்திற்கு வந்தாலும் வராவிட்டாலும் நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பமும் சரி, விசுவாசிகளும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க பழகி கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஹலேலூயா, ஹலேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த ஊர்களுக்கோ அல்லது மாநிலத்தை விட்டே நீங்கள் வெளியேறுகிற சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் யாரோடு இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தோடு கூட இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. நான் இப்பேற்பட்ட ஒரு பாடல் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் என்னை தொடர்பு கொண்ட போதகர்களுக்கு நான் சொல்லிவிட்டு நான் ஜெபத்தில் அமர்ந்த பொழுது தான் ஆண்டவர் இந்த ஒரு பாடலை எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்ன பாட்டு? உம் சமூகம் மேலானது, அது உயிரினும் மேலானது என்று சொல்லி. ஹலேலூயா. எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு வந்தாலும், எத்தனை அரசாங்கங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹலேலூயா. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை ஒருவரும் என்ன பண்ண முடியாதுங்க, பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆழமாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் காணப்படும் பொழுது உங்களுடைய உறவு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும், அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஹலேலூயா. மீண்டும் ஒரு விசையாக அந்த ஒரே ஒரு சரணத்தை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து சொல்லும். நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கிறேன் என்று சொல்லி. நீர் எனக்கு துணையாய் இருப்பதா இந்த காலை ஆராதனையிலே உறவாட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையில் எப்படி வாழ்த்துவார்கள் என்று சொன்னால், ஒருவர் மற்றொருவருக்கு சொல்வார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள், ஆம் மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த வாழ்த்துதலை நம்ம சொல்லுவோமா ஒருவரை ஒருவர்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற கிறிஸ்து மரித்தவர், மரித்தவராக அல்ல, அவர் மரணத்தை வென்று, சத்துருவை வென்று, சாபத்தை வென்று, ஏன் உலகத்தை வென்று அவர் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கும்படியாக, நம்மத்திலே வாசம் செய்யும்படியாக உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவை நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிருள்ள கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எப்படி ஆராதிக்க வேண்டும் சொல்லுங்க. எப்படி ஆராதிக்க வேண்டும்? உற்சாகத்தோடு கூட, உயிரோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம் தூங்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? ஆராதிக்க கூடாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம உயிர் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? ஆராதிக்க கூடாது. நமக்குள்ளாக ஒரு உயிர் இருக்கணும், நமக்குள்ளாக ஒரு பலன், நமக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கணும். அது ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது, உங்களுடைய அதாவது பாதங்கள் இந்த ஆலயத்தில் படும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அகமகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருக்கும் கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. கவலை இல்லாமல் யாராவது இருக்கிறோமா? இல்லை. எல்லோருக்கும் கவலை, மனிதனாக பிறந்தால் கவலை என்ன பண்ணுங்க? இருக்க தான் செய்யும். புரியுதுங்களா? மனிதனாக பிறந்தால் கவலை இருக்க தான் செய்யும். கவலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு இருந்தாலும், அது எல்லாவற்றையும் நம்ம கொஞ்சம் வெளியே வச்சுட்டு, ஆலயத்திற்கு வெளியே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அகமகிழும் பொழுது தான் அந்த கவலைகளை எல்லாம் நீங்கள் விட்டு வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. சுமந்து வந்த கவலைகளை நீங்கள் இருதயத்தில் வைத்து ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால், வெளியே போகும்போது எப்படி போவீங்க? அதே கவலையோடு தான் போவீங்க. புரியுதுங்களா? அந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கிற ஒரே மருந்து கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மருந்தாகி அந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது தான், மருந்தாகி அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அகமகிழ முடியும். ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 24 நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே 5 எழுதப்பட்டிருக்கிறது என்னது? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதைகளிலே பல இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னங்க? நான் மரிப்பேன், 3 நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் சொன்னாரா இல்லையா? பலமுறை தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய நித்திய காலமாக நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன், மரிப்பேன், ஆனாலும் நான் 3 ஜீவனோடு கூட எழுந்திருப்பேன். இந்த ஆலயம் இடிக்கப்படும், இது மீண்டும் என்ன பண்ணும்? கட்டப்படும். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் ஓமைகள் மூலமாகவும், ஏன் நேரடியாகவும், தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பலமுறை கிறிஸ்து இயேசு அவர் அறிவித்திருந்தோம். அதை யார் விசுவாசிக்கல? சீஷர்கள் அதை என்ன பண்ணல? விசுவாசிக்கவில்லை என்பதை நாம் இந்த இடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் பயத்தோடு கூட அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? காணப்பட்டார்கள். அவர்கள் ஒளிந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து தான் சொன்னபடி உயிர்த்தெழுவார் என்பதை அரசாங்கம் நம்பினது. ரோம அரசாங்கம் என்ன பண்ணது? நம்பினது. ஹல்லேலூயா. அதற்காக தான் வெளியே என்ன பண்ணாங்க? காவலுக்கு
ஆட்களை உட்கார வச்சாங்க, கல்லை வச்சாங்க. காரணம் என்னன்னா, இவர் நிச்சயம் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லி. ஆனால் கல்லையும் சரி, அந்த காவலர்களையும் சரி, எதையும் என்ன பண்ண முடியல, அவர்களால் நிறுத்த முடியல. மரித்தவர் மரித்தவராக அல்ல, அவர் எல்லாவற்றையும் வென்று அவர் இந்த நாளில் ஜீவனோடு கூட எழுந்தார். ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த இடத்தை நீங்கள் நன்றாய் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 7 வாசியுங்கள். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும், நல்லா இந்த வசனத்தை கவனிங்க, சிலுவையில் அறையப்படவும், 3 எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக என்று சொல்லி, கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஹலேலூயா. மரித்தவர் மரித்தவராக அல்ல, தான் சொன்னபடி அவர் உயிரோடு கூட அவர் எழுந்தார் என்பதை பலமுறை, அதாவது எழுந்திருப்பேன் என்பதை பலமுறை அவர் சொல்லி இருந்தோம். இந்த இடத்துல யார் நம்பலங்க? சீஷர்கள் நம்பவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹலேலூயா. அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 16 நீங்கள் வாசிக்கலாம். 15-16 அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பேதுரு எழுந்திருந்து கல்லறைக்கு என்ன பண்றாரு, ஓடி போய் அந்த இடத்துல பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் 13 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 13 எம்மாவூர் என்னும் கிராமத்திற்கு போனார்கள். அடுத்து போகையில் பேசிக்கொண்டார்கள், சம்பாஷித்து கொண்டிருக்கையில், நல்லா கவனிங்க, இயேசு தாமே, இயேசுவானவர் அவர்களோடு கூட என்ன பண்ணாரு, நடந்து போனார். ஆனால் அவரை அறியாதிருந்தார்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட என்ன பண்ணாரா, நடந்து போனார். ஆனால் அவர்களோ அறியவில்லை. யோவான் 20 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மகதலேனா மரியாள் இயேசுவை முதல், அதாவது பார்க்க கடந்து சொல்லுகிறார். பார்த்த பின்பு, அதாவது கல்லறை வெறுமையாய் இருக்கிறதை கண்ட பொழுது, மகதலேனா மரியாள் அந்த இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறாள் இயேசு எங்கே என்று சொல்லி. தன்னோடு கூட பேசுகிறவர் இயேசு என்பதை அறியாதபடிக்கு மகதலேனா மரியாள் யாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க, இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. தோட்டக்காரன் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க, ஆனா பேசி கொண்டிருக்கிறது யாருங்க, இயேசு. ஹலேலூயா, ஹலேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நம்ம கடந்து போறோம். என்ன அனுபவங்க, ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நம்மோடு கூட அவர் உறவாடி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் மகதலேனா மரியாளை போல, இந்த எம்மாவூருக்கு கடந்து சொல்லுகிற இவர்களைப் போல நம்ம என்ன பண்றோம், அறியாமல் இருக்கிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. எனக்கன்பான கர்த்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட அவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்ம பாட்டு என்ன பண்றோம், பாடுறோம். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, யோசித்து பார்க்க வேண்டும். ஐயா, எனக்கன்பான கர்த்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட அவர் பேசுகிற, அவர் உறவாடுகிற ஒரு காரியம் என்னவா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட அவர் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நித்தம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஆலயத்திற்கு வரும் பொழுது மாத்திரம்தான் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பது அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணுங்க, கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய நினைவில் ஒரு கேள்வியை கொண்டு வரோம். என்ன கேள்விங்க, ஆண்டவர் என் கூட இருக்காரா, ஆண்டவர் என் கூட
இருக்காரா? உங்க கூட தான் இருக்கிறாருங்க. அவர் உங்களோடு தான் இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய உனக்கு வழிகளை உனக்கு காண்பித்து, நீ எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை உனக்கு காண்பித்து, உனக்கு நல்ல போதனைகளை ஆலோசனைகளை கொடுத்து அவர் என்ன பண்றாரு, உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனா அநேக நேரத்துல நம் அவருடைய சத்தத்தை உணர நம்ம என்ன பண்றோங்க, மறந்து விடுகிறோம். மகதலேனா மரியாளை போல, எம்மாவோருக்கு பிரயாணித்த இந்த இரண்டு பேரை போல, நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தத்தை நம்முடைய செவிகளிலே நம் உணர என்ன பண்றோம், மறந்து விடுகிறோம். ஐயா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். பேசுறாரா இல்லைங்களா? யாராவது சொல்ல முடியுமா? நான் வார வாரம் வந்து உட்கார்ந்துட்டு போறேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வர்றதில்லை, சொல்ல முடியுமா? இல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல பாடல்களை கொண்டோ அவருடைய வசனத்தை கொண்டோ அவர் என்ன செய்கிறார், பேசுகிறவரா இருக்கிறார். ஹலேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாருங்க, ஜீவன் உள்ளவர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஹலேலூயா, ஹலேலூயா. எனக்கன்பான கர்த்தரோட பிள்ளைகளை, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் நாம், அதாவது அவரை அனுபவிக்கும் பொழுது, அவரோடு கூட நீங்கள் பேசும் பொழுது உணர்ந்து கொள்வீர்கள், என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை. ஹலேலூயா, ஹலேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட அவர் பேசுகிற ஒரு காரியம் என்னது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹலேலூயா. நம்மோடு கூட இருக்கும்படியாக தான் அவர் உயிர்த்தெழுந்தாருங்க. ஹலேலூயா. நம்மோடு கூட இருக்கும்படியாக தான் உயிர்த்தெழுந்தார். ஹலேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தின் நேரத்தில மாத்திரம் அல்ல, உன்னுடைய உபத்திரவத்தின் நேரத்திலும் கர்த்தர் உனக்கு நல்லவராய் இருக்கிறார். நீ ஏற்றத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நீ இரக்கத்தில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் உனக்கு நல்லவராய் இருக்கிறார். ஹலேலூயா. நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நீ கஷ்டத்தில் நடக்கும் பொழுது கூட கர்த்தர் உனக்கு நல்லவராய் இருக்கிறார். ஹலேலூயா. நீ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் என் இயேசு எப்பொழுதும் உனக்கு நல்லவராக தான் இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம தான் அவரை பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம், சில நேரம் நல்லவருன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், சில நேரம் கெட்டவருன்ட்டு என்ன பண்ணுறோம், சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு எப்படி இருக்கிறாருங்க, நல்லவராகவே இருக்கிறார். ஹலேலூயா. அவர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். ஹலேலூயா. இந்த ஒரு வார்த்தையை நம்ம சில நேரத்தில் உணர மறந்துடுறோங்க. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். திடீர்னு நம்ம மேலே கோவப்பட்ட நம்ம நிலம் என்னவங்க, அவருடைய அன்பையே பார்த்து கொண்டு இருக்கிற நாம் சில நேரத்தோட கோவத்தை பார்த்தா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், யோசிச்சு பாரு. ஆண்டவர் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளாதபடிக்கு அவர் எப்படி இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். ஹலேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்னவா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். இதே லூக்கா 24:36 ஒருவர் வாசிக்கலாம். பேசி கொண்டிருக்கையில் இயேசுதாமே உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதலாவது அவர் யாரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஹலேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஹலேலூயா. நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹலேலூயா. இரண்டாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னது, சமாதானம். ஹலேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்றார். மனிதன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடலாம், விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் சமாதானத்தை மாத்திரம் வாங்கவே முடியாது. இந்த சமாதானன்ற வார்த்தையை வாசிக்கிறப்ப எனக்கு யூபியில் ஒரு எஸ்பியோட நான் பேர் எப்பவுமே ஞாபகம் வரும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லை, யூபியில் ஒரு எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர், எப்படி பாஸ் ஆனாருன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, அவர் சொன்ன ஒரு காரியம், கிறிஸ்துவர்களெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, சமாதானத்தை கொடுத்து மதம் மாத்துறீங்க. நினைச்சேன், ஐயோ உன்னை போல ஒரு முட்டாள் உலகத்தில் இருக்க மாட்டான். சமாதானத்தை நம்ம கொடுத்து என்ன பண்றோமா, மதம் மாத்துறோமா? நாங்க சொன்னோம், ரெண்டே பேர் தான் அவர் டேபிள் முன்னாடி உட்கார்ந்துருந்தோம். நாங்க சொன்ன ஒரு வார்த்தை, சமாதானத்தை கொடுக்கிறது நாங்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவா இருக்கிறார். ஹலேலூயா. சமாதானத்தை கொடுக்கிறது நாங்கள் அல்ல. நீங்க யாருக்காவது சமாதானத்தை கொடுக்க முடியுமா? பேர் வேணா சமாதானம்னு வச்சுக்கலாம்,
புரியுதுங்களா? பேர் வேணா என்ன பண்ணலாம், சமாதானம்மான்னு வச்சுக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் சமாதானத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. கொடுக்கறது யாருங்க? கிறிஸ்து மாத்திரம்தான் சமாதானத்தை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஹலேலூயா, ஹலேலூயா. அந்த சமாதானத்திற்கு வேண்டிய வழிகளை நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம், காண்பிக்கிறோம். அதனுடைய வழிகள் எப்படியா இருக்கிறது? நீ கிறிஸ்துவை பின்பற்றுவாய் என்று சொன்னால் அவர் நித்திய சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் உனக்கு நித்திய சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆனா சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், மறந்து விடுகிறோம். நம்ம நினைக்கிறோம் கடையில் காய்கறி விற்கிற மாதிரி இதெல்லாம் விற்கிது என்று சொல்லி. இல்லையா, சந்தோஷத்தை கூட சில நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், காசு கொடுத்து அனுபவிக்கலாம். ஆனால் சமாதானத்தை நீங்கள் காசால் ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்கவே முடியாது. பசி எடுக்குது, நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் காசு செலவு பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கலாம். அல்லது நண்பர்களோடு கூட ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் காசை கொடுத்து டெம்பரவரியாக இருக்கிற சந்தோஷம். ஆனால் இந்த சமாதானம் என்று சொல்லப்படுவது அதுக்கு இயேசுவால மாத்திரமே கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த உலக மனிதனும் சமாதானத்தை என்ன பண்ண முடியாதுங்க, கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த இடத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னது, இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் சமாதானமா இருக்கிறோம் என்று சொன்னால் அது யார் கொடுத்த சமாதானங்க, யார் கொடுத்த சமாதானம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அனுபவிக்கிற சமாதானம் அது யாருடையதா இருக்கிறது, கிறிஸ்து நமக்கு கொடுத்த சமாதானமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அதாவது யோவான் 14 அதிகாரத்தை இல்லத்தில் சென்று வாசிங்க, அறிந்து கொள்வீர்கள், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தினுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 122:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள், உன்னுடைய அலங்காரத்திற்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் எங்க சமாதானத்தை கொடுக்கிறாராம், எங்க சமாதானத்தை கொடுக்கிறாரு, உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே. ஹல்லேலூயா. உன்னுடைய வீட்டிற்குள்ளே ஆண்டவர் என்ன பண்றாரா, சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே என்னுடைய இல்லத்தில் நித்திய நித்திய சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விலை உயர்ந்த இல்லங்களை நீங்கள் கட்டுகிறது முக்கியம் இல்லை, அந்த இல்லத்தில் சமாதானம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அந்த இல்லத்தில் என்ன இருக்கணுங்க, சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானம் எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்து அந்த இல்லத்தில் இருக்கும் பொழுது தான் சமாதானத்தை காண முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்து அந்த இல்லத்தில் இருக்கும் பொழுது தான் என்ன இன்னத்தை காண முடியும், சமாதானத்தை காண முடியும். 122:7 வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய அலங்காரத்திற்குள்ளே அவர் என்ன செய்கிறாராம், சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 5:24, உன்னுடைய கூடாரத்தில் அவர் என்ன செய்கிறாராம், சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே நீங்கள் சங்கீத 147:14 இல்லத்தில் சென்று வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள், கர்த்தர் உன்னுடைய எல்லைகளை எல்லாம் அவர் சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா, சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு நித்திய சமாதானத்தை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய சொந்த பலனாலோ, அது நம்முடைய சொந்த முயற்சியினாலோ அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கொடுத்த சமாதானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே நீங்கள் கேட்கணும், அப்பா என்னுடைய இல்லத்தில் சமாதானம் இருக்கணும், என்னுடைய இல்லத்தில் உம்முடைய சமாதானம் நிறைவாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட நீர் வாசம் செய்கிறது நித்தம் நான் என்ன பண்ணணும், உணர்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருக்கிறதை நித்தம் நான் என்ன பண்ணணும், உணர்கிறவனாக இருக்கணும். மகதலேனா மரியாளை போல
பேசுகிறவர் இயேசு என்பதை அறியாமல் இருந்தார்கள். அறிந்த பின்பு உடனடியாக இயேசு என்ன பண்றாங்க, தொட கடந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னதுங்க, என்னை தொட்டு பார்க்கிற நேரம் இது அல்ல, கடந்து சென்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிவிக்கிற நேரமா இது இருக்கிறது. அல்லேலூயா. என்னை தொட்டு பார்க்கிற நேரம் இது அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீ என்ன பண்ணணும், அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை என்ன பண்ணணுங்க, அறிவிக்கிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய சாட்சியின் மூலமாக, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் மூலமாக, கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின், அதாவது அற்புதத்தின் மூலமாக நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும். என்ன சொல்லணும், என் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா, அல்லேலூயா. அதாவது நம்முடைய இந்த ஈசியினுடைய அந்த யூபி மேட்டர் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னை விசாரணைக்காக ஒரு முறை அழைத்தார்கள் காவல் நிலையத்திற்கு. அடியன் கடந்து சென்றேன். என்னை சுற்றி ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. விசாரணைக்கு போகிறவர்களுக்கு தெரியும் எப்படி விசாரிப்பார்கள் என்று சொல்லி, அவங்க கையில் ஒரு குவெஸ்டினரிஸ் வச்சுருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், பதில் கொடுக்கணும். அதில் அசிஸ்டன்ட் கமிஷனர், அது யூபியில் சிஓ என்று அழைப்பார்கள் அவருடைய ரேங்க், அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், சங்கா சபானா என்னன்னு. சங்காய் சபாய்னா என்ன, சுகம் அளிக்கும் கூட்டனா என்ன. அந்த கூட்டத்தில் வரவன் நிறைய பேர் மதம் மாறுறான், அந்த கூட்டத்தில் வரவன் நிறைய பேர் மதம் மாறுறான், அது போலியான சபா என்று சொன்னார். என்ன சொன்னார், போலியான ஒரு சபா என்று சொன்னார். நீங்கள் மக்களை ஏமாத்துகிற ஒரு சபா என்று சொல்லி அவர் பேசி கொண்டிருந்தார். நான் சொன்னேன், நான் அந்த தைரியத்திற்காக நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நான் தைரியத்தோடு கூட சொன்னேன், நாங்கள் நடத்துகிறது சுகமளிக்கிற ஆராதனையாக அது இருந்தாலும் சுகத்தை கொடுக்கிறது எங்கள் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சுகத்தை கொடுக்கிறது யாருங்க, இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு சங்காய் சபா உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ அந்த சபாக்கு நீ போவடா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீ என்ன பண்ணுவ, அந்த சபாக்கு நீ என்ன பண்ணுவ, சுகமளிக்கும் ஆராதனைக்கு போவ. அப்ப என் ஆண்டவர் யாருன்றதை என்ன பண்ணுவார், நிரூபிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பதிலுக்கு பின்பதாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 27 கிராமத்தில் 80% ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய இது ரிப்போர்ட்டாக இருக்கிறது. இது எங்களுடைய ரிப்போர்ட் அல்ல, இது யாருடைய ரிப்போர்ட்டாக இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய, அவர்களுடைய ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி என்று சொல்வார்கள், அரசாங்கத்தினுடைய ஒரு புலன் விசாரணையுடைய அறிக்கை. 27 கிராமத்தில் 80% இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிகமாக ஏற்றுக்கொண்டவர்கள் சமார் என்கிற இனத்தை சேர்ந்தவர்கள். என்னை விசாரித்த ஆஃபீஸர் சொன்னார், நாங்களும் இந்த கிராமத்தில் எல்லா இடத்துலையும் போய் கேட்டோம், எப்படி மதம் மாறின, எப்படி மனம் மாறின, உன்னை யார் மதம் மாற்றினது, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எங்களுக்கு கொடு, அவனுக்கு 10 வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெயில் கொடுக்குறோன்ட்டு. ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், என்னை மதம் மாற்றினதே இயேசு தான் என்று சொல்லி, என்னை மதம் மாற்றினதே இயேசு தான். எனக்குள்ளே நான் சிரித்தேன், அவரை தூக்கி நீ ஜெயிலில் போட முடியுமா, யோசிச்சு பாரு. மனிதனுடைய மூளை எப்படியெல்லாம் வேலை செய்து பார்த்தீங்களா, மனிதனுடைய மூளை எப்படியெல்லாம் வேலை செய்து. இதற்காக நான் இதை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய மகிமையை என்னுடைய கண்கள் கண்டிருக்கிறது ஐயா. இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கு நான் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன், பல மாநிலங்களுக்கு பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன், பல கிராமங்களுக்கு பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஒரு பயம், ஒரு பதட்டம், சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு பதட்டம். நான் சொல்லும் பொழுது சொல்றேன், நம்முடைய சட்ட திட்டத்தில், இந்திய தேசத்தினுடைய சட்ட திட்டத்தில் ப்ரீச், ப்ராக்டிஸ், ப்ரொபோகேட் என்று சொல்லி ஆர்டிகல் 14 and 15 சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரொபோகேட் பண்ணுகிற உரிமை நமக்கு இந்த தேசம் கொடுத்திருக்கிறபடினால சுவிசேஷத்தை ஓங்கி சத்தமாய் அறிவியுங்கள். தடுக்க ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதாவது ஒரு மதத்தை பிரசங்கித்தாதான் பிரச்சனை, எல்லாம் அவனுடைய மதத்தை என்ன பண்றான், பிரசங்கிக்கிறான். நீயும் அதை தான் செய்கிற,
ஆனா அவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அதற்கு என்ன காரணம்னா, மரித்தவர் மரித்தவராக அல்ல, ஜீவனோடு கூட எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தவர் மரித்தவராக அல்ல, ஜீவனோடு கூட எழுந்திருக்கிறார். இந்த மாசமும் நான் ராஜஸ்தான் செல்லுகிறேன். பயத்தோடு கூட பதட்டத்தோடு கூட அங்கே போதகர்கள் இருக்கிறார்கள். ஐயா எங்கேயுமே போக முடியல, வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்கு, ப்ரீச் பண்ண பயமாக இருக்கு, ஊக்குவிக்க கடந்து செல்ல இருக்கிறேன். நான் சொல்ல இருக்கிற காரியம் இதுதான், ஒருத்தனை உங்கள் மேலே கை போட முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் அறிவிக்கிற இந்த சுவிசேஷமானது, இது கிறிஸ்து இயேசுடையதாக இருக்கிறது. இதில் மீட்பு இருக்கிறது, இதில் விடுதலை இருக்கிறது, இதில் ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீ அறிவிக்கும் பொழுது கர்த்தர் செயல்படுகிறது நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரா, சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தை பிறரும் பெற்றுக்கொள்ள செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க் 16 அதிகாரம். மார்க் 16 அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 16 அதிகாரம் வாசிக்கலாம், 15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னங்க, சர்வ சிருஷ்டிக்கும் போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அறிவிக்க வேண்டியது யாருடைய கடமைங்க, உங்களை தான் கேட்கிறேன். சொல்றதுக்கு கூட பயமா, உங்களுடைய கடமை. தைரியமா சொல்லுங்க, புரியுதுங்களா, தைரியமா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். சொல்லுகிற உரிமை நமக்கு இந்த தேசத்துல இருக்கிறது. நீங்க பயந்து பயந்து இருந்தீங்கன்னா தான் அந்த உரிமை உங்க கையை விட்டு என்ன பண்ணும், கடந்து செல்லும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்திற்கு கிரியை செய்ய வேண்டியது அது இயேசுனுடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவை நீ சிலுவை அண்டை வரை கொண்டு வரும் பொழுது, சிலுவையிலிருந்து பரலோகம் வரை என் இயேசு அழைத்து செல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக பிரசங்கிக்கிறவர்களாக நீ என்ன பண்ணணும், இருக்கணும். போதகர்கள் அடுத்தடுத்து எனக்கு சொன்ன ஒரு காரியம், ஐயா அடுத்தடுத்து அதாவது நம்முடைய திருச்சபைக்கு போலீஸ் வருகிறார்கள், பூட்டை கொண்டு வந்து பூட்டுறாங்க. நான் சொன்னேன், சட்டப்படி அவர்களை சந்திப்போம். ஒரு திருச்சபை பூட்டுகிற அரசாங்கம், அதாவது பூட்டுகிறதற்கு அரசாங்கத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் என்றேன். ஹல்லேலூயா. We are not going to give up. கடுமையாக நாம் போராடுவோம். கிறிஸ்து இயேசுவின் பலனை கொண்டு நாம் என்ன பண்ணுவோம், போராடுவோம். ஏனென்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில 75 ஆண்டுகள் இந்த தேசத்தில் அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியை நாம் காண்கிறோம் என்று சொன்னால், பெரும்பாலான பங்கு கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரும்பாலான பங்கு கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிற கடமையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். எதை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா, கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா, கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து நீங்கள் வாசிங்க, 16 வசனம், 17 வசனம். அதாவது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறாரா, கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அதாவது உங்களால் நடக்கும் அடையாளங்கள், போதகர்கள், பேராயர்கள், மாடரேட்டர், லைட்டு, ரைட்டு, லெஃப்ட் ரெவரண்ட்லாம் இந்த இடத்துல போட்டிருக்கா, எந்த ரெவரண்டும் போடல. இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குங்க, விசுவாசி, அதாவது விசுவாசிகளால் நடக்கும்
அடையாளங்கள் அப்படின்னா, நீங்க கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட அடையாளங்களை உங்களால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். வாசிங்க, முதலாவது என் நாமத்தினாலே துரத்துவார்கள். என் நாமத்தினாலே முதலாவது என்ன செய்வார்களாம், பிசாசுகளை துரத்துவார்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம், பேய் பிடிச்சா நேரம் பாஸ்டர் கிட்ட தான் கூப்பிட்டோம். பேய் பிடிச்சா டைரக்டா ஜீசஸ் கால்ஸுக்கு போன் போடுறோம், பால் தினகர் அவரே ஏதாவது சார்ட்டர் ஃபிளைட்ல இங்க அங்க சுத்திட்டு யோசித்து பார்த்தீங்களா, அவருக்கே பல கோர்ட் கேஸ் இருக்கு, அவருக்கு போனை போடுறோம் பேய ஓடுறதுக்கு. ஆனா இந்த அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, விசுவாசிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பலன் என்ன, நம்முடைய ஆவிக்குரிய பலன் என்ன என்பதை அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், மறந்து விடுகிறோம். உயிர்த்தெழுந்து கிறிஸ்து கொடுத்த பலன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்னங்க, முதலாவது நம்ம என்ன பண்ணலாமா, பிசாசுகளை துரத்தலாம். ஆனா துரத்தணும்னா நீங்க யாரோடு கூட இருக்கணும், இயேசுவோடு கூட இருக்கணும், இல்லைனா பிசாசு உங்களை துரத்திடும். புரியுதுங்களா, இல்லைனா பிசாசு உங்களை துரத்திடும். ஆகினால நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பார்வையில பிசாசு ஓடுகிறதா இருக்கும். நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தால் நீங்கள் பார்க்கிற பார்வையில பிசாசு என்ன பண்ணுங்க, ஓடுகிறதா இருக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் 9 மணி நேரத்தில் ஆலயத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நிழல் பட்டு என்ன பண்ணாங்க, சுகமடைந்தவர்கள் இருக்கிறார்கள். சொன்னார்கள், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசிரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன அந்த வார்த்தையில பிறவி சப்பானையாய் இருந்தவன் என்ன செய்தான், எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவும் ஒரு விசுவாசி தாங்க, பேதுருவும் ஒரு விசுவாசி தான். ஆனால் அந்த அற்புதத்தை பேதுரு செய்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நிச்சயம் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. இரண்டாவது என்ன எழுதப்பட்டிருக்கிறது, நவமான பாஷைகளை பேசுவார்கள். பிசாசை ஓட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும், நவமான பாஷையை பேசணும். சில பேருக்கு வாய் திறந்தவே கெட்ட வார்த்தை தான், அவங்க வாயிலேருந்து நல்ல வார்த்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். 100 வார்த்தை தான் ஏதாவது நல்ல வார்த்தையாக இருக்கும், 99 எப்படி இருக்கும், கெட்ட வார்த்தை, கேட்கக்கூடாத வார்த்தை, பிறனை இழிவுபடுத்துகிற சாபத்தை குறித்து அழிவை குறித்து நெகட்டிவான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். சம்டைம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும், இவர் கூட இருக்கிறதுக்கு நம்ம இல்லாமல் இருக்கலாம், கல்யாணம் ஆகிட்டா வேற வழி இல்லை, கல்யாணம் ஆகிட்டா ஒரு வழியில் இருந்து தான் ஆகணும். அவர் என்ன சாபம் விட்டாலும், என்ன நெகட்டிவான வார்த்தை பேசினாலும், என்ன அசிங்க சிங்கமாக பேசினாலும், வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணணும், இருந்து தான் ஆகணும். ஆனால் ஜெபத்தினால நீங்கள் என்ன பண்ண முடியும், அவரை மாற்ற முடியும். சிரிக்கிறதுலேருந்தே தெரியுது எத்தனை பேர் என்னென்ன நல்ல வார்த்தைகளை கேட்குறீங்கன்ட்டு. ஆனால் ஒரு நட்பு என்று வரும்பொழுது அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், தூர இருக்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. அடுத்து என்ன சொல்லப்படுகிறது, சர்ப்பங்களை எடுப்பார்கள். 4 சாவுக்கேதுவான யாது ஒன்றை குறித்தாலும் குடித்தாலும் அதை என்ன பண்ணாது, அவர்களை சேதப்படுத்தாது. ஹலேலூயா. சாவுக்கேதுவாக எதை குடித்தாலும் அது அவர்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்த. அதுக்குன்னு நம்ம தண்ணியை குடிக்கக்கூடாது, நான் சொல்கிறது இந்த ஆல்கோஹாலை குடிக்கக்கூடாது, புரியுதுங்களா, குடிச்சிட்டு இது என்னை சேதப்படுத்தாது, அது இல்லை, ஆண்டவர் அந்த இதை சொல்லலைங்க, புரியுதுங்களா. சர்ச்சு முடித்த உடனே ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கடையில் போயிட்டு பாட்டில் பாட்டிலாக குடிச்சிட்டு சேதப்படுத்தாதுன்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா. ஆண்டவர் அதை சொல்லலை, அதை குடித்தா கண்டிப்பாக நமக்கு மரணம் தான், பரலோகம் இல்லை, சரீரத்தில் வியாதி தான், லிவர் லங்ஸ் கிட்னி எல்லாமே ஃபெயில் ஆகும், குடிச்சு குடிச்சு கடைசியில் ஹார்ட்டும் ஒரு நாள் என்ன பண்ணோம், பட்டு நின்றுக்கும். 80 வயசு வரைக்கும் வாழணும்னு கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுசு நாட்களை கொடுத்தா 50 வயசுலேயே பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க, போயிடும். அந்த ஆயுசு நாட்களை யார் குறைக்கிறது,
சொல்லுங்க, யார் குறைக்கிறது? ஆண்டவர் குறைச்சிட்டாரா? இல்லை. குறைச்சது யாருங்க? நம்மளே என்ன பண்ணுறோம்? குறைச்சிக்கிறோம். புரியுதுங்களா? ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணணும்? உண்மையோடு கூட ஆராதிக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். கடைசியாக என்ன சொல்லப்படுகிறது? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். உங்களை தேடி யாராவது, ஐயா எனக்கு வியாதி இருக்கிறது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால், கொஞ்சம் இருமா எங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் போடுறேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது? ஃபோன் போட்டு, என் ஃபோனை பிஸியாக இருந்தால் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு ஃபோன் போட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கன்ட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? கை வச்சு ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது பிசாசுகளை துரத்துகிறதா இருக்கலாம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம். இந்த அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருக்கு கொடுத்திருக்கிறார்? இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தப்பி தவறி கூட பேராயிருன்னு போடல பாருங்க. பாதி பேர் நடத்தவே முடியாது, தப்பி தவறி கூட போடல. யோசிச்சு பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு? விசுவாசிகளால். ஆண்டவருக்கு தெரியும் ஊழியம் பண்றது யாரு? விசுவாசிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் பண்றது யாரு? விசுவாசிகள். ஹல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்யும் பொழுது, நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் மூலமா மகிமைப்படுறாருங்க? உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்று உங்களுக்கு கொடுத்த இந்த 5 ஆசீர்வாதங்கள் உரிமைகளையும் நீங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வீர்களா? பெற்றுக்கொள்வீர்களா? கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்வோமா? பாதி பேர் கையே தூக்கல. ஒரு பயம்தான், மனசுல ஒரு பயம்தான். எங்க கை தூக்கிட்டு யாராவது ஜெபிக்க வந்தா, ஏதாவது ஒரு பிசாசை கொண்டு வந்தா ஜெபிச்சு ஆகணுமே. உயர்த்தின கரங்களை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களுடைய இந்த 5 வரங்களினாலும் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். திருப்பிக் கொள்வோம். லூக்கா, மத்தேயு, மார்க் 16 அதிகாரம், மன்னிக்கவும், மார்க் 16 அதிகாரம் 15, 16, 17, 18 இந்த 4 வசனங்களையும் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சத்தமாக வாசிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு கொடுங்கப்பா. இந்த ஆசீர்வாதங்களை யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு கொடுங்க. இதை வாசிக்கும் போது ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதை பக்கத்து வீட்டுக்காரனை கொடுங்க, இதை என் ஊருக்காரனை கொடுங்க, என் தெருக்காரனை கொடுங்கன்ட்டெல்லாம் நீங்கள் ஜெபிக்காதபடிக்கு, இந்த ஆசீர்வாதத்தை முதலாவது யாருக்கு கொடுங்க? எனக்கு கொடுங்க. ஒரு கரத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டு இன்னொரு கரத்தினால வேதத்தை ஏந்தி சொல்லுவோமா? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவார். விசுவாசதியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். 17 வசனம் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசிக்கிறவள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாவற்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு என்ன வாஸ்தவனே தெரியல, வாஸ்தவம் முடிச்சிட்டோம். 17, 18 மட்டும் உணர்ந்து நாம் வாசிப்போம். 17, 18 வசனத்தை மாத்திரம் உணர்ந்து வாசித்து நிறைவு செய்வோம்.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசித்து இந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லேலூயா அல்லேலூயா, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசித்து இந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், காண முடியும். அல்லேலூயா. Whoever believes, whoever have faith in God, they will receive the miracle. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசம் உள்ளவர்களாக, யாரெல்லாம் ஆண்டவரை முழுமையாக நம்பி நீங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுத்து என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை. தகப்பனே, எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீ இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மத்தில் இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற கிறிஸ்துவை அநேக நேரத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா. நம்மோடு கூட இருக்கிற கிறிஸ்துவை அநேக நேரத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, அவருடைய சமூகத்தில் நாம இல்லாம இருக்கிறதாங்க. அவருடைய சமூகத்தில் நாம இல்லாம இருக்கிறோம். We are going away from his presence. அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம தூர போறோங்க. அதனாலதான் அநேக நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம உணராமையே போயிடுறோம். நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு இருக்கிறாருங்க. விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசிக்கும் பொழுது நீ பிசாசுகளை துரத்தலாம். நீ விசுவாசியாய் நீ இருந்து கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் உன் கரத்தின் மூலமாக நடைபெறும். சமாதானத்தை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுத்தது சமாதானங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுவப்பா, இந்த சமாதானத்தில் நான் அகமகிழ வேண்டும். அப்பா, அகமகிழ வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை போல ஒரு நல்ல இடம் உலகத்தில் எங்குமே இல்லைங்க. என் இயேசுவின் சமூகத்தை போல, அவருடைய சமூகத்தை போல ஒரு நல்ல இடம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை. எல்லாம் மாயையாக இருக்கிறது. எல்லாம் ஒரு தற்காலிக ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாமே ஒரு தற்காலிக ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நித்திய நித்தியமான ஒரு சமாதானம் இயேசுவுடைய சமூகம் தாங்க. நீங்கள் அவரை தேட தேட, அவருடைய சமூகத்தை நீங்கள் கிட்டி சேர கிட்டி சேர, அவருடைய அன்பை அதிக அதிகமாக உணர உணர, அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் ஐயா. உங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானதுப்பா. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சுலுமா மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, இறுதி வரை
தாயே பற்றிக்கொண்டு தாங்குதையா உமது கரம். ஓ மகிமை இறுதி வரை உறுதியுடன் அவரை நினைச்சு பற்றிக்கொண்டு தாங்குதையா உமது கரம். அவருடைய அன்புக்கு பாத்திரவானாய் நாம் நடந்துக்கலாம். உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள், உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள், சத்தத்தை உயிரை துதிக்கும் கரத்தை நல்ல அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பலன் எங்களை நிறைக்கிறதை நாங்கள் உணர வேண்டும். எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நலமே.